கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 60 தாண்டி ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் புதுப்பாளையங்கிற ஊருக்கு வந்துருக்குறோம். ஊத்தங்கரை தாண்டி. ஸோ பார்க்குறக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச நம்ம சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறாரு. ஸோ அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி இடம் இருக்குது குளிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. ஃபுல்லாக வந்து மலை பசுமையாக இருக்குது, ரொம்பவே பசுமையாக இருக்குது. எவ்வளோ தூரம் வேறு அச்சு மாட்டாங்க, எவ்வளோ திரும்பி போயிடுவோமா? கரும்பு கட் பண்ணிட்டுருக்குறாங்க. கரும்பு கட் பண்ணுற ஸ்மெல்லு அப்படியே அந்த கரும்பு ஸ்மெல் வந்து அவ்வளோ நேச்சுரலாக வந்து இருக்குது. எப்படி இந்த கிணத்துல குளிக்கணுமா? கரும்பு வெட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இந்த வெயிலையும் வந்து இந்த வெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து கொஞ்சம் கூட கஷ்டப்படாம கரும்பு வெட்டிட்டு இருக்கிறாரு. நம்ம வேலை செய்கிறாங்க. ஃபுல்லாக கரும்பு தோட்டமாக இருக்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் வந்து வெட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம காலையில் நேரத்துலேயே வந்துருக்கு வந்துருப்பாங்க நினைக்கிறேன். 5 மணி 6 மணிலேருந்தே வெட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், 6 மணி வரைக்கும். சுற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பு பூண்டு கரும்பு 100 ரூபா 200 ரூபா சொல்லுவாங்க. நம்ம வந்து இங்கே இலவசமாக ஒன்றில் மாட்டேக்குது, நேச்சுரலாக இருக்குது கரும்பு வந்து அப்போவே இடத்துல பண்ணுறது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் காய்ச்சிருக்குது, அதை காய்ச்சி முடிச்சுட்டாங்க. எது கேட்டா இருக்குது, கொஞ்சம் இருக்குது, ஒட்டிட்டு இருக்குது, பார்ப்போம். செம்ம டேஸ்டாக இருக்குது, நேச்சுரலாக வந்து சொன்னது. கிணறுன்னு சொன்னாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிணத்தை காமிக்கிறாங்க. பட் இந்த அளவுக்கு ஆழன்னு ஒரு வார்த்தையும் கூட சொல்ல, ரொம்ப ஆழமா இருக்குது. இதில் எங்கேருந்து தான் வந்து குதிக்க சொல்கிறாங்க, எப்படி குதிக்கிறேன்னு பாருங்க. வந்து டைரெக்டாக வந்து ஆற்று கிணத்துலேருந்து வர தண்ணி, கிணறு தண்ணி பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு. சரியா தண்ணி தண்ணி குடிக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு பிளேஸில் நல்ல லொக்கேஷனில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.